வணக்கம் திரு தங்கம் தென்னரசு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லமா இருக்கிறேன். ஒரு அரசியல் பேட்டி இல்ல சார் இது, உண்மையான நோ பாலிடிக்ஸ் தான் அந்த ப்ரோக்ராமோட தலைப்பே சொல்லுது. ஆமா, அரசியல் அல்லாது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் அறிமுகமே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அமைச்சர், அரசியல்வாதி, ஒரு முழு நேர அரசியல்வாதி சார் நீங்க. ஆனா நோ பாலிடிக்ஸ் என்ற தலைப்புல ஏன் வந்து உங்ககிட்ட நேர்காணல் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்கியாலஜி, பழங்கால நாணயங்கள் குறித்தான ஆய்வுகள் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முழு நேர அரசியல்வாதியா நீங்க அதை நீண்டகாலமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு முதியவர்கிட்ட இருந்து தொடங்கினதா நீங்க பேசினதா நாங்க பார்த்தோம். ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியன், எப்படி இதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது, எங்கேருந்து தொடங்கினீங்க சார்? ஒருவேளை நீங்கள் சொன்னதுபடி பார்த்தா, நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இயக்கத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போன்ற பொறுப்புகள்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி பேஷன்னு ஒன்று இருக்குது. எதில் உங்களுக்கான விருப்பங்கள் இருக்கிறது, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை எவ்வாறு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க, எதில் உங்களுக்கான ஆர்வம் இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்படி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆர்வமாக எனக்கு நீண்ட நெடுங்க பல வருஷங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து தொல்லியல், வரலாறு, நாணயவியல் போன்ற இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப காலமாகவே உண்டு. அது வந்து 80களுடைய துவக்கத்துலேருந்து எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்தது. 82-83 ஆண்டுகள்லேருந்து பள்ளி பருவம் முடிஞ்சு காலேஜுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து இதில் ஒரு குறிப்பிட்டதக்க ஆர்வம் எனக்கு உருவானது. அது இன்றைக்கும் தொடர்ந்து அது வந்துகிட்ருக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க், ஒரு சம்பவமாக அதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, 83rd வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ பள்ளி படிப்பு எங்கள் ஊரில் முடிச்சுட்டு அண்ணாமலையில் பொறியியல் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அட்மிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு 4 months வந்து மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். ஒரு இடைப்பட ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஈவினிங் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கோயில் வாசல்லேருந்து டுவர்ட்ஸ் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சாலை ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருந்தார். நான் கடந்து போகும்போது அவர் உட்கார்ந்துருக்கிற எனக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பெரிய குவியல் இருந்தது. என்னடா அது ஒரு குவியலாக வச்சுருக்கிறாரு, வேறு எதுவும் ஜாமான் மாதிரி இல்லை, வித்தியாசமான பொருளாக இருக்கேன். நான் நின்று பார்க்கும்போது எல்லாமே பழைய நாணயங்கள் இருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த ஓட்டக்காலனான்னு சொல்லுவாங்க, ஓட்டத்தொட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஓட்டக்காலனான ஒரு காலனா அந்த காலத்து பிரிட்டிஷ்காரங்க போட்ட மதிப்பு. அது எங்கள் தாத்தாலாம் அதை வச்சுருப்பார். அதை பார்த்தோடனே எனக்கு அதில் ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்தது. இந்த ஓட்டத்துட்டிங்க இருக்குன்ட்டு அப்படி பார்த்துட்டு அதை கேட்டவுடனே என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காசு எடுத்து என்னை கொடுத்தாரு. இது தம்பி, இது ராஜராஜ சோழனுடைய காசு அப்படின்னு, ஒரு செப்பு காசு. அந்த காசை கையில் வாங்கின தருணம் வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது. நான் அப்போ வந்து அப்போ தான் பொன்னியின் செல்வன் கதைகளெல்லாம் படிச்சுட்டு ராஜராஜ சோழனோட ஒரு பெரிய ஈர்ப்பாக இருந்த காலம், மருண்மொழிவர்மனோட. ஸோ என்னை அந்த காலத்தோடு பொருத்தி பார்ப்பதற்கு கையில் ஒரு விஷயம் கிடச்சிது, பிரத்யட்சம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதோட நினைவுகளாக இருக்குமே ஒழிய கையில் ராஜராஜன் வெளியிட்ட காசு இது அப்படின் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக ஏற்படக்கூடிய உணர்வு. அந்த காசு தான் முதல் முறையாக நான் வாங்கின காசு, சேகரித்த காசு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கடந்த 30-35 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் நான் செல்லுகிற போது, தனிப்பட்ட முறையிலோ அல்லது வேலை நிமித்தமாக செல்லுகிற போதோ ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய அந்த காசுகளை ஒரு சேகரிக்கக்கூடிய பழக்கம். நேரம் செலவிடுவீங்களா? அந்த காசுகளை சில இடங்கள்ல இது இருக்குன்னு தெரிஞ்சு நான் போய் வாங்கின இடங்களும் உண்டு. சில இடங்களில் தற்செயலாக நாங்கள் போகக்கூடிய இடத்துலையுமே நான் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் இது இருக்குது, இந்த இடத்துல இந்த காசுகள் கிடைக்கும்னு கிடைத்த அறிந்து கொண்டும் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஈர்ப்பு உங்களுக்கு அதிகமாக அந்த முதல் முறை அந்த காயினை தொட்டதுமே உங்களுக்கு ஒரு? ஆமாம், அந்த காயினை தொட்ட உடனே கூட பார்த்தீங்கன்னா, இது ராஜராஜன் கொடுத்தது, அருண்மொழிவர்மன் கொடுத்தது, இது பழையாறை எனக்கு நினைவுக்கு வந்தது, குந்தவை பிராட்டியார் நினைவுக்கு வந்தாங்க, வந்தியத்தேவன், குடந்தை ஜோதிடர், சோழ நாட்டின் நதி தீரங்கள் எல்லாமே ஒரு கணம் என் மனசில் அந்த வரலாறு அசை போட்டுட்டு அந்த அவன் அந்த மன்னன் வெளியிட்ட காசு, அவனுடைய பெயர் பொறித்த காசுன்றது. நீங்க நிறைய நாணயங்கள் விட தமிழக நாணயங்களை தான் வந்து அதிகம் சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் சார்? இதுல ஏதேனும் நாணயத்தை நீங்க தேடிட்டு இருந்து அது இதை நான் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி இருக்குங்களா? ஏன் அந்த தமிழர் காசுகள் மட்டும், தமிழக காசுகளை மட்டும் நான் ஆர்வமாக வாங்குறேன்னு? அடிப்படையில் எனக்கு தமிழ் வரலாற்றின் மீது, தமிழனுடைய தொன்மையின் மீது, தமிழருடைய பண்பாடுகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். எவ்வளவோ நாகரிகங்கள் இருக்குது,
தமிழுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய சில நாகரிகங்களை கூட இன்னைக்கு சொல்கிறாங்க. இப்போ கிரேக்க நாகரிகம் அல்லது அராபியன் நாகரிகங்கள் பல இதுகளை சொன்னாலும் கூட நான் தமிழன், என்னுடைய நாகரிகம் முக்கியமானது, என் மொழி தொன்மையான மொழி, என்னுடைய மொழி மூத்த மொழி, அந்த மொழியில் வந்து வெளியிடப்பட்ட காசுகள் இருக்கிறது, அது என் மொழியினுடைய தொன்மைக்கும் சான்றாக அமைகிறது. ஆக என்னுடைய சேகரிப்பில் வந்து என்னுடைய மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு காரணத்தினால வந்தது. அதே மாதிரி தமிழி அல்லது தமிழ் பிராமி என்ற எழுத்துக்களில் இருக்கக்கூடிய காசுகள், அதுக்கு அல்லது தமிழ் பிராமின்னு சொல்கிறாங்க, நம்ம தமிழின்னு சொல்கிறோம், அல்லது தமிழ்னு மூத்த தமிழ்னோட சொல்லலாம். அந்த பொறிப்புகள் இருக்கக்கூடிய காசுகள் சங்க காலத்தை சார்ந்த காசுகள், அதுதான் நம்மகிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய காசுகளில் ரொம்ப முக்கியமான காசுகள். அந்த காசுகளில் வந்து நம்மளுடைய தொன்மைக்கு அது ஒரு பெரிய சான்று. ஒரு முதலாம் நூற்றாண்டு சங்க கிறிஸ்து பிறப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய காசுகளாக இருக்கலாம், அதெல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மனதுக்கு நெருக்கத்தை உருவாக்கின காசு. அந்த வகையில் வந்து நான் சங்க காலத்தில் காசுகளிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய காசுகள் வரை பலதரப்பட்ட மன்னர்களுடைய காசுகள் என்னுடைய சேகரிப்பில் இருக்கு, நீண்ட காலமாக சேகரிக்கிறதுனால. அப்படியும் சில காசுகள் நம்ம வந்து இந்த காசு நம்மகிட்ட இருக்கணும்னு நம்ம பிரியப்படுறோம், ஆனால் வெரி ரேர் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க அதில் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ குட்டுவன் கோதைன்னு ஒரு காசு இருக்குது, குட்டுவன் கோதைன்னு ஒரு சங்ககால சேரமன்னனுடைய குட்டுவன் கோதை, அது வெரி லிமிட்டட் எடிஷனாக தான் இருக்கும், யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காசு என்னுடைய சேகரிப்பில் இல்லை, அது காசு வரணும். இப்போ அதே மாதிரி மற்ற இப்போ கொல்லிப்புறை, கொள் இரும்புறை இது போன்ற காசுகளும்லாம் கூட சேகரிப்பில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். என்னுடைய இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு காசு, அந்த நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய காசுகளில் வந்து பெருவழுதி என்ற பாண்டிய மன்னனுடைய பெயர் பொறித்து தமிழ் எழுத்துக்களில் காசுகள்லேயே பெயர் பொறித்து ஒரு காசு என்னிடத்துல சேகரிப்பில் அந்த காலத்தில் நான் வாங்கினதுருக்கு, அது ஒரு மிக முக்கியமான காசு. சில காசுகள் வந்து எனக்கு கிடைக்கல. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய காசுகள் தமிழ்நாடு முழுசும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் அல்லது கர்நாடகா அல்லது கேரளா அல்லது ஆந்திரா போன்ற இடங்களில் எங்கே நீங்கள் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கனாலும் அதிகபட்சமான காசுகள் வந்து ராஜராஜனுடைய செப்பு காசுகள் கிடைக்கும். எந்த ஒரு ஹோடாக இருந்தாலும் சரி, உண்டியல்கள் கிடைச்சாலும் சரி, அது அகழ்வாய்வுகளில் கிடைச்சாலும் சரி, தனிநபருடைய இடத்துல இருந்தாலும் சரி, ஆற்றுகளில் கிடைக்கக்கூடிய அரிச்சல்களில் கிடைச்சாலும் சரி, பார்த்திங்கன்னா அதிகபட்சமான காசுகள் அவருடைய செப்பு காசுகள் இருக்கும். ஆனால் ராஜராஜனுடைய சிறப்பு வெளியீடுகளாக வெளியிட்ட சில காசுகள் என்றென்ன, அதில் ரவிகுல மாணிக்கன்றது அவனுடைய சிறப்பு பெயர், அந்த சிறப்பு பெயரில் அவர் ஒரு காசு வெளியிட்டிருக்கார், அது என்னுடைய இது இல்லை. இது போன்ற ஒன்று ரெண்டு காசுகள் என்னுடைய சேகரிப்புகளில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியும் அந்த ஆசைகள் நிறைவேறாதது இருக்கிறது. தமிழை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை இன்னும் ரொம்ப உன்னிப்பாக ஆர்வமாக கேட்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அதை தேடுதலை உண்டாக்கக்கூடிய விஷயமாக சொல்கிறீங்க. மிகப்பெரிய வரலாறு இல்லை சார் தமிழருடைய வரலாறு? மிகப்பெரிய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு என்பது 2000 வருடத்திற்கு முற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றினுடைய பல்வேறு பரிமாணங்களை இப்போது வந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கு. இந்த ஆய்வு நம்மளுடைய வரலாற்றினுடைய தொன்மையை, நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம். பாவேந்தருடைய இதிலிருந்து நம்ம அவருடைய கருத்து சொல்றோம், எப்படி தமிழ் தோன்றியது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு நம்ம பழைய பெருமைகளெல்லாம் நம்ம சொன்னால் கூட, உள்ளபடியே நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அகழ்வாயுகள், இன்றைக்கி கிடச்சிருக்க அந்த வெளிச்சத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, கீழடி அகழ்வாயுகள், புரிந்தல் அகழ்வாயுகள் போன்ற பல அகழ்வாயுகள் இன்றைக்கி நடந்துட்டு, அதன் மூலமாக அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நம்முடைய மொழியினுடைய தொன்மையை நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஆக தமிழனுக்குன்னு இருக்கக்கூடிய வரலாறுன்றது ஒரு 2000 வருடங்களுக்கு மேலாக கூட சொன்னப்படுச்சுன்னா 2400 வருஷத்துக்கு கூட இப்போ போகக்கூடிய அளவிற்கு அண்மை தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு சார்? வாழ்வியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சார், நமக்கு என்று ஒரு வாழ்வியல் நெறி இருந்தது, நாகரிகம் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு ஒரு பெரிய எழுத்தறிவு இருந்தது. தமிழனுக்கு அப்போது வந்து ஒரு எழுத்தறிவு இருந்திருக்குது. பாண்டிய நாட்டில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு குகைகளிலே, குகை தளங்களிலே வந்து தமிழ் எழுத்துக்களிலால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல எழுத்து பொறிப்புகள் இருக்குது, கல்வெட்டுக்கள் இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அதை டேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே போன்ற தமிழ் எழுத்துக்கள் வந்து பானை ஓடுகளில் நமக்கு கிடைச்சது பார்த்திங்களா, அகழ்வாய்வுகள் மூலமாக தெரிய வந்தது.
அங்கே தொழில் நமக்கு நடந்திருக்கிறது, பொருந்தல் ஆய்வுகளில் நமக்கு கிடைச்சது, நெல் கிடைச்சது. ஸோ நம்ம வந்து எப்படி இருந்திருக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நாகரிகமான சமுதாயமாக இருந்திருக்கிறோம், ஆற்றங்கரைகளிலே வாழ்ந்திருக்கிறோம், வேளாண்மையை நம்ம வந்து சிறப்பாக நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து தொழில் கான காரியங்கள் நடந்திருக்கிறது, நகர அமைப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. நகரத்தில் இருக்கக்கூடிய வடிநீர் வாய்க்காலாக இருந்தாலும் சரி, குடிநீர் குழாய்கள் அமைக்கக்கூடிய இதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் கருவிகளுக்கான ஃபர்னசஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே புதிய கண்டுபிடிப்புகளாக நமக்கு வந்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழை இருக்கும், அந்த தாமிரபரணியுடைய இது. இன்றைக்கு போனாலும் அதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம், ஒரு முதல இருக்கும், ஒரு வாழை மரம் அங்கே இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் இருக்கக்கூடிய மான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெளிமான்னு சொல்லுவாங்க, அந்த வெளிமானுடைய கடைசி இடமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளநாடு மலை தான், தாமிரபரணி தான் அது. இந்தியாவினுடைய கடைசியில் வெளிமான்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அதுக்குள்ள வெளிமான்கள் இருக்கா. தமிழ்நாட்டில் வெளிமான் பார்த்தோம்னா கோடிக்கரையில் பார்க்கலாம், சத்தியமங்கலத்தில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு காலத்தில் வெளிமான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே அது இருந்த ஒரு இனம். ஆண்டலோப் ஆக்சுவலாக அது, அந்த இது அந்த மான் நம்ம டீர் நாட்டில் டீர்னு சொன்னது ஒரு ஆண்டலோப் அது. அந்த படம் வந்து ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த சில்லில் இருக்கும், பிளேட்டில் இருக்கும். ஆக இயற்கையோடு இயந்த அந்த வாழ்வுக்கான அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கையை அன்னைக்கு இருக்க மனிதன் அப்படியே காப்பாற்றி வந்திருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, ஆற்றங்கரை வாழ்வுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வேளாண்மை சார்ந்த வாழ்த்துக்களாக அந்த வாழ்க்கையாக இருந்திருக்கிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்திருக்கிறது, படிப்பு சார்ந்த கல்வியும் கற்றுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. நாகரிகத்தினுடைய அடிப்படையான ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு தான் அன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் இருந்திருக்கிறது. அது அகமும் புறமும் என்று அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருப்பது இலக்கியங்களிலிருந்து ஏற்கனவே நாம் அறிவிந்திருக்கிறோம். நாணயவியல் பற்றி ஆய்வுக்குட்பட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இயல்பாக 21ஆம் நூற்றாண்டில் நாம் பயணிக்கிறோம். இன்றைக்கி ஒரு எளிய சாமானியன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவனுக்கு எழக்கூடிய கேள்வியை நான் கேட்குறேன் சார், இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் நாணயத்தை பற்றியே சார் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனையை தந்து உங்களுடைய வரலாற்றை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எங்கே போகிறீங்கன்றது முதல் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம், நாம் எங்கே இருந்தோம், எது நம்மளுடைய பின்புலம், எது நம்மளுடைய வரலாறு, நான் யார் அப்படின்ற தேடலில் உங்களுக்கு இல்லைன்னா நான் யானாக யாராக இருக்க போகிறேன் என்கின்ற தூரத்துக்கு உங்களால் போட முடியாது. இன்னும் சொல்லணும்னா, ஒரு ஈட்டி எறிகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ஒரு ஈட்டி எறிகிறதுக்கு நீங்கள் முற்படுறீங்கன்னா ஈட்டியை எடுத்துகிட்டு இப்படி எறிஞ்சிங்கன்னா உங்கள் இலக்கு போகாது. அந்த ஈட்டியை நீங்கள் தூக்கி அந்த ஈட்டியை பின்புறமாக நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ, பின்புறமாக நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜாவலின் துறவில் நீங்கள் வேகமாகவும் அந்த இலக்கை நோக்கி போக முடியும். அது மாதிரி நீங்கள் இருக்கிற காலத்தில் நீங்கள் முன்னோக்கி போகணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னோக்கி போகணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பின்னால் நீங்கள் அதை பார்க்கணும். அப்படி பார்க்குற போது நீங்கள் இந்த வரலாறு என்பது கல்வெட்டுகள் அல்லது உங்களுடைய பல்வேறு விதமான இலக்கியங்களில் இருப்பதைப் போல நாணயங்களிலுமே வந்து அதனுடைய மதிப்பு மட்டும் கிடையாது. இந்த நாணயம் என்பது ஒரு மதிப்பை தாண்டி ஒவ்வொரு நாணயத்துக்கும் பின்பு ஒவ்வொருடைய காலகட்டத்தினுடைய வரலாறு மறைந்திருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அனைவருக்கும் அவசியம் என்று நான் கருதுகிறேன்.